ஸ்ரீ குருபியோ நமக. நமஸ்காரம். தெய்வத்தின் குரல் முதல் பாகம். பொதுவான தர்மங்கள். பொதுவான தர்மங்களா, நமக்குள்ளேயே ரெண்டு எதிரிகள் இருக்கு அப்படின்னு சொல்றா பெரியவா. அன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். நமக்குள்ளேயே நமக்கே தெரியாம நம்மளை அழிக்கிறதுக்கு ரெண்டு எதிரிகள் இருக்கு அப்படின்னு சொல்றா. நமக்குள்ளேயே எதிரிகளா? ஆமா, இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். காமம் குரோதம்னு கேள்விப்பட்டிருப்போம். காமம்ன்றது ஆசையை குறிக்கிறது, குரோதம்ன்றது கோபம் ஆத்திரத்தை குறிக்கிறது. ஒரு மனுஷனை மகா பாபத்துல தள்ளுறது இந்த காமமும் குரோதமும் தான். அதாவது ஒருத்தனோட ஆசையும் கோபமும் தான்னு பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். சரி, அதை எப்படின்றத பத்தி பார்க்கலாமா? ஒரு வஸ்து மேல ஆசை உண்டாருது, அது ஒரு ட்ரெஸ்ஸோ இல்ல வீட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளோ இருக்கலாம். அந்த பொருளை பார்த்தா நமக்கு வாங்கணும், அதை பெறணும் அப்படின்ற அடையணும்ன்ற ஆசை இச்சை உண்டாருது. அப்ப என்ன பண்றோம்? அதை எப்படியாவது அடையணும்ன்றதால தவறான வழியிலையாவது அடைய முயல்றோம், முயற்சி செய்யறோம். அதை வாங்கினதுக்கு அப்புறம் அது மேல இருந்த ஈர்ப்பு ஆசை எல்லாமே குறைஞ்சு அப்புறம் அது ஒரு மூலையில தான் இருக்கும். அதோட மதிப்பு அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள நம்ம படுற பாடு. அதனாலதான் சொல்றா, இப்படியா காமம் ஆசைன்றது நம்மள பாபத்தை தள்ளுற முதல் சத்ருன்னு பெரியவா இதுல சொல்லியிருக்கா. அடுத்ததா உள்ள நமக்கு பெரிய சத்ரு கோபம். அதாவது நிறைவேறாத காமம், நிறைவேறாத ஆசைதான் கோபம்ன்ற பேரெடுத்து ரெண்டாவது சத்ருவாருது. ஒரு ரப்பர் பந்த சுவத்துல எரியறோம், அது எதிர்த்துண்டு நம்மள்டையே திரும்பி வருது. எரியப்படுற பந்து தான் காமம் ஆசை. அதே பந்து திரும்பி வரபோது கோபமா மாறி திரும்பி நம்ம கிட்டையே வருது. திரும்பி வர பந்து நம்மளையே தாக்குறது. அப்படியேதான் நம்மளோட கோபத்தினால பிறரை தாக்குறதா நினைச்சாலும் அது நம்மளையே தான் அதிகம் திரும்பி வந்து தாக்குறது. கோபத்துல நம்ம உடம்பெல்லாம் ஆடி போறது, நம்மளுடைய தேகம் மனசு ரெண்டுத்துக்கும் கோபத்தினால பெரிய கிளேஷம் உண்டாக்கிக்கிறோம். நாம ரௌத்ராகாரமா சத்தம் போடுற போது நம்மள யாரானும் போட்டோ பிடிச்சு அப்புறம் அதை நம்மள்ட்ட காட்டினா போறோம். கோபாவேஷத்துல நம்ம நாமே எப்படி கோரமாக்கின்னு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சு நம்மளே வெக்கப்படுறோம். சாதாரணமா மனுஷாளுக்கும் பிராணிக்கும் பசி வந்தா பயத்துக்கு ஆகாரம் கொடுத்தா அப்போதைக்கு பசி அடங்குறது, அடுத்த வேளை மறுபடியும் பசி ஏற்படுறது. ஏன்னா வயத்துல அக்னி இருக்கு இல்லையா, நெருப்புக்கு மட்டும்தான் ஒரு ஆகாரத்தை போட்டா அது அடங்கறதே இல்லை, இன்னும் அதிகமா கொழுந்து விட்டு எரியறது. மேலும் பல பொருளை தகுச்சு கவலீகரம் செய்யறது. நெருப்பு பிரகாசமயமா இருந்தாலும் தான் ஸ்பரிசிச்சுட்டு செல்ற பண்டங்கள்லாம் கண்ணங்கரையில்னு கருப்பாக்கிட்டு போயிடுறது. இதனால நெருப்புக்கு கிருஷ்ணவர்த்மா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. காமமும் இப்படிப்பட்ட கிருஷ்ணவர்த்மா தான். அது தீயா எரியறது, அதுக்கு பிரியமான வஸ்துவை கொடுக்கறதுனால பசி அடங்காம அதிகரிச்சுட்டே போறது. அது நம்மளோட மனசையும் கருப்பாக்கிடுறது. ஒரு இச்சை பூர்த்தியாகிற போது தற்காலிகமா ஒரு மகிழ்ச்சி உண்டானாலும் சந்தோஷம் உண்டானாலும் அப்புறம் அதையே மீண்டும் மீண்டும் தேடி தேடி அலைஞ்சு அமைதி சந்தோஷம் எல்லாத்தையும் குலைச்சுண்டு அழுகம் கோபத்தையெல்லாம் உண்டாக்கிக்கிறோம். அழுக துக்கத்துல உண்டாருது. நிறைவேறாத ஆசையோட ரெண்டு உருவங்கள் தான் துக்கமும் கோபமும். நம்மளுடைய ஆசை நிறைவேற்றத்துக்கு தடையாக இருக்கிறவா நம்மளோட கீழ்பட்டவர்களா இருந்தா அவர்கள்ட்ட கோபத்தை காமிக்கிறோம். அதே நமக்கு மேல இருந்துட்டா கோபிச்சுக்கவும் முடியாது, நமக்குள்ளேயே துக்கத்தை போட்டு அமுத்திக்கிறோம், அழறோம். கோபத்தின் கெட்ட சக்தி காமத்தோட சக்தியை விட பெருசு. இத நலச்சரித்திரமான நைஷதம் ரொம்ப அழகா சொல்றது. கலியரசன் வருகிறான், அவனோட சேனாதிபதிகளான காமனும் குரோதனும் வருகிறார்கள். கட்டியக்காரன் இவர்களோட பெருமைகளை பாடுறான். குரோதனை பற்றி அவன் என்ன பாடுறான்? காமன் புகாத இடமில்லை என்பார்கள், ஆனால் காமனும் புகாத ஒரு கோட்டை உண்டு, அந்த கோட்டைக்குள்ளும் இந்த குரோதன் குடிக்கொண்டிருக்கிறானாக்கும். அது என்ன கோட்டை தெரியுமா? துர்வாசருடைய இதயம்தான் என்று குரோதனுடைய புகழை பாடுகிறான்னு சொல்றது. காமமே அறியாத துர்வாச மகரிஷியும் கோபத்துக்கு ஆளானவர் என்பதுதான் தாத்பரியம். நாம இந்த மகாபாவியான குரோதன்ட்ட ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நமக்கே தெரியும், யாரையும் கோபிச்சு சத்தம் போட நமக்கு சிறிதும் கொஞ்சமும் யோகியதை இல்லை அப்படின்னும். யாரை நம்ம கோபிச்சுக்கிறோமோ அவர்கள் செய்யற தவறுகளை அதை விட பெரிய தவறுகளை கூட செய்தவர் நாம் அப்படின்றது நமக்கு உள்ளுக்குள்ள நம்மளுடைய அந்தராத்மாவுக்கு தெரியும். அப்படியே நம்ம தவறே செய்யலைன்னாலும் கூட அந்த மனிதன் அந்த சூழ்நிலையில செய்த தவற நாமும் அந்த சூழ்நிலையில இருந்தா செய்திருக்க கூடுமோ அப்படின்னு எண்ணி பார்க்கணும். குரோதன் தான், இந்த கோபம் தான் நம்மளுடைய பெரிய சத்ரு. அவனை அண்ட விடாம எப்பவும் நம்ம காப்பாத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்தின் குரல் இந்த பகுதியில சொல்றா. அடுத்த பகுதியில கோபம் கொள்ள தகுதி ஏது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கா. நமக்கு அநேக சந்தர்ப்பங்கள்ல கோபம் வருது. முக்கியமா ரெண்டு விதத்துல கோபம் வருது. ஒருத்தர் ஒரு தப்பு காரியம் செஞ்சா
உடனே சுரீர்னு அவா மேல கோபம் வருது. ஒருத்தர் நம்மள தூஷிச்சா அவா மேல கோபம் வருது. யோசிச்சு பார்த்தா யார்ட்டையும் எவற்றையும் நமக்கு இந்த ரெண்டு விதத்திலையும் கோபப்படுறதுக்கு கொஞ்சம் கூட யோகியதையே இல்லை அப்படின்றது தெரியும். இதை யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா தெரியும். ஆனா கோபம் வந்தா நம்ம இந்த யோசிக்கிற தகுதியையே இழந்துடுறோம். அதனால அந்த நேரத்துல கொஞ்சம் நம்ம அமைதியா இருக்கணும். ஒருத்தர் தப்பு பண்றான்னா கோபம் கொள்றோமே, அப்படின்னா நம்ம தப்பு பண்ணாதவர்களா? ஒருவனை பாபின்னு துவேஷிக்கும் போது நம்ம அந்த பாபத்தை பண்ணாதவன் தானா அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். காரியத்துல பண்ணலைனாலும் மனசால பண்ணிருப்போம். நம்ம அநேக தப்புகளை பாபங்களை பண்ணிண்டேதான் இருக்கோம். நம்மளோட தப்பும் பாபமும் பண்றவர்களும் இருக்கலாம். நம்ம மனசு ஏதோ ஒரு அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்கிறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு பாபத்தோட நிற்கிறோம். அவனோட மனசுக்கு இந்த பக்குவம் கூட வராததுனால இன்னும் பெரிய பாபம் பண்றான். நம்ம செய்யற தவறுகளை திருத்தி கொள்றதுக்கு நம்ம எத்தனை பாடுபட வேண்டியிருக்கு. நம்மளையும் விட மோசமான நிலைக்கு இறங்கி பாபங்களை செய்ய பழகிவிட்ட இன்னொருத்தனோட மனசுக்கு அதுல இருந்து மேல்றது ரொம்ப சிரமமான காரியம்தான். அப்படிப்பட்டவனோட நம்ம சேர்ந்திருக்கணும்ன்றதே இல்ல. அசத் சங்கத்தை விட சத் சங்கத்துல சேர்றதுதான் ஆத்ம அபிவிருத்திக்கு முதல் படி அப்படின்னு எல்லா சாஸ்திரங்களுமே சொல்றது. ஆனா பாபிகளை நம்ம வெறுக்கிறதுலயும் அவர்களை கோபிக்கிறதுலயும் பயனே இல்லை. அவர்களுடைய மனசும் நல்ல வழியில திரும்பணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது ஒண்ணுதான் நாம செய்ய வேண்டியது. ஈஸ்வர அனுகிரகத்துல நாம யாருக்கானும் அனுகிரக சக்தி கிடைச்சிருந்தா அதை இந்த பாவிகள் கடைத்தேர்றதுக்கே நம்ம உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்றா இங்க பெரியவா. நம்மளுடைய கோபம் எந்த விதத்திலையும் எதிராளிய மாத்தாது. அவனுக்கு நம்மள்ட்ட கோபத்தை வளர்ப்பதுதான் அதனுடைய பலன். இன்னும் கோபம் ஜாஸ்தியாகும். ரெண்டு பக்கத்துலயும் துவேஷம் வளர்ந்துன்னு தான் போகும். ஒருத்தர் தன்னுடைய தப்ப தானே உணர்ந்து திருந்தாம நம்மளுடைய கோபத்துக்கு பயந்து சரியாக செய்யறதுனால நமக்கு பெருமையே இல்லை. அது நிலைச்சு நிக்காது. அன்பினால ஒருத்தரை மாத்துறதுதான் நமக்கு பெருமை. அதுதான் நிலைச்சு நிக்கும். ஒருத்தர் பாவம் செய்யறதுக்கு அவருடைய மனசு சந்தர்ப்பம் ரெண்டும் தான் காரணமா இருக்கு. நாம பல பாவங்களை செய்யாம இருக்கிறதுக்கு சந்தர்ப்பமே தான் நம்மள கட்டி போட்டிருக்கலாம். அதனால ஒரு பாவிய பார்க்கிற போது, அம்பிகே இந்த பாவத்தை நானும் கூட செஞ்சிருக்கலாம், ஆனா அதற்கு சந்தர்ப்பம் தராம நீ கிருபம் செய்தாயம்மா அப்படின்னு சொல்லி அந்த கிருபைய இவனுக்கும் செய்யம்மான்னு பிரார்த்திக்கணும். ரெண்டாவதா நம்மள ஒருத்தர் துவேஷிக்கிறார் அப்படின்னு கோபம் கொள்ளறதுக்கே இல்லை. நாம எத்தனை தூஷணைக்கு தக்கவர் அப்படின்றத நம்ம உள் மனசுக்கு தெரியும். ஒரு கால் நம்மள தூஷிக்கிறவர் நம்ம செய்யாத தவற்றுக்காக கூட நம்மள திட்டின் இருக்கலாம். ஆனா நம்ம செஞ்ச தவறுகள் அதை விட பெரியவை அப்படின்றது நம்ம உள்ள அந்தரங்கத்துக்கு தெரியும். நம்மளுடைய தவறுகளை கழுவி கொள்வதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் அம்பாள்கிட்ட நம்ம பச்சாதாபத்தோட அழ வேண்டிய நிலையில தான் இருக்கோம். இப்படி இருக்கிற நாமும் பிறரை தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு கோபப்படுறதுக்கு நியாயம் ஏது? நம்ம கோபப்படலாமா அப்படின்னு சொல்றா பெரியவா. இங்க நான் தப்பே செய்யல அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம பிறரை கோபிக்கலாமா? இப்படி தப்பே பண்ணாத நிலையில நம்ம அன்பு மயமா மாறிடுவோம். அப்போ நமக்கு பாபிகிட்டையும் கருணை தவிர எந்த பாவனையுமே இராது, கோபமே வராது. நம்ம தப்பு செய்தவர்கள்னா நமக்கு பிறத்தையார கோபப்படுறதுக்கு யோகியதே இல்லை. தப்பே பண்ணாத நிலையில எல்லாமே அம்பாளோட லீலை தான் அப்படின்றது தெரியறது. லீலையில யார பூஷிக்கிறது, யார தூஷிக்கிறது, எப்படி பார்த்தாலும் கோபம்ன்றது கூடாதுதான். ஒரு மனுஷனை பாபத்துல அழுத்துற ரெண்டு பெரும் சக்திகள் காமமும் குரோதமும்னு சொல்றா கிருஷ்ண பரமாத்மா. அதாவது கோபத்தினால நாம நமக்கே தான் தீங்கு செஞ்சுக்கிறோம். பெரும்பாலும் நம்மளுடைய கோபத்தை எதிராளி பொருட்படுத்துறதே இல்லை. ஆத்திரப்படுறதுனால நாமளே நம்மளுடைய சரீரம் மனசு ரெண்டுத்தையும் கெடுத்து கொள்றதோட சரியா போறது. அன்பா இருக்கிறது தான் மனுஷனோட சுவாவ தர்மம். அதுதான் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கூட. அன்பு நமக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறது, எதிராளிக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறது, சந்தோஷத்தை கொடுக்கறது. அன்பே சிவம் என்பார்கள். நாமளும் எல்லோரும் அன்பே சிவமாக அமர்ந்திருக்க பிரயாசைப்பட வேண்டும் அப்படின்னு மகாபிரிவா இதுல சொல்லியிருக்கா. நாம ஒவ்வொருத்தரும் பெரியவா சொன்னபடி காமத்தையும் குரோதத்தையும் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். மகாபிரிவா சரணம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரஹர சங்கர. ஜெய ஜெயசங்கர.